ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நம்மளோட ஸ்ரீதேவி அப்படின்னாலே நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் ஆக்ட்ரஸ் கிட்டத்தட்ட வந்து தன்னோட அழகாலையும் தன் திறமையாலையும் எல்லாருமே தன் வசம் போட்டு கட்டி இழுத்தவங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ரீதேவி தான் நமக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் யாரை தெரியும், உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீதேவிங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. 90s kids 2K kids எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸாக இருந்துட்டு இருந்தவங்க அவங்க தான். திடீர்ப்புன்னு பார்த்தா 2018 ஒரு ஹோட்டலில் ஒரு பாத் டேப்பில் மயங்கி இறந்து கிடந்த விஷயத்தை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகியிருந்தாங்க. ஆனால் அது பற்றி நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் இப்போ ஒரு டாக்டர் அதை பற்றியான ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனையும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க மர்மத்தையும் ஓட்டு உடச்சிருக்காரு. அது என்ன விஷயம் ஏது விஷயம்ன்றதா அந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன், வாங்கி ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்டர் ஸ்ரீதேவி அப்படின்றவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறமே வந்து போனி கபூரை மேரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க மேரேஜ் பண்ணிக்கலனா கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் லிவினில் இருந்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இரண்டு பெண் குழந்தையும் அவங்களுக்கு பிறந்துருச்சு. இது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே ரொம்ப லவ்வபிளான கப்புள்ஸாக கொஞ்ச நாளைக்கு வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 நம்மளோட ஸ்ரீதேவி இறந்து கிடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே பெரிய லெவலில் ஷாக்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, கடைசியாக வந்து தமிழ் சினிமாவில் புலி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்தி சினிமாவில் ஒரு படத்தை நடிச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் வந்து அவங்க நல்லா தான் இருந்துட்டு இருந்தாங்க, நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தாங்க, நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படி திடீர்னு அவங்க வந்து மயங்கி இறந்து செத்து கிடப்பாங்க, அது ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பங்கள் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட போனி கபூர் அப்படின்றவர் அவங்களோட பணத்துக்காக மட்டுமே ஸ்ரீதேவியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவங்களோட இன்சூரன்ஸ் பணம் கிட்டத்தட்ட வந்து 200 crore கிட்டே இருக்குது. அந்த பணத்தை வந்து அவர் கொள்ளையடிக்க மட்டுமே வந்து நம்மளோட ஸ்ரீதேவியை வந்து லவ் பண்ணுறாம லவ் பண்ணி அந்த பணத்துக்காகவே இது பண்ணிட்டாரு. எந்த பணம் அவங்களோட திருமணத்துக்கு கரெக்டாக உதவுச்சோ அதே பணம் அவங்களோட மரணத்துக்காகவும் இது பண்ணிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீதேவியை கிட்டத்தட்ட அவங்களோட இன்சூரன்ஸ் பணத்துக்காக மட்டுமே வந்து அவங்கள கொள்ளையடித்து அவங்கள வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள மொத்தமே இறக்க வைக்கிற அளவுக்கு நம்ம போனி கபூர் தான் இறங்கியே பண்ணார். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பணம் அவங்களோட சொத்துக்காக மொத்தமே தான் இது மொத்தத்தையுமே அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மொத்தமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். இவ்வளோ பண்ணியும் நம்மளோட போனி கபூர் எப்படி தப்பிச்சார் அப்படின்னா, அவர் பிஎம் கூட ரொம்பவே நெருங்கிய நண்பராகவும் இருந்துக்கிட்டு இருந்தார். அதனால் இந்த கேஸ்லேருந்து அவர் ரொம்ப ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், கிட்டத்தட்ட வந்து இந்த ஆக்ட்ரஸ் இறந்துட்டாங்க, மர்மமான முறையில் இறந்துட்டாங்கன்னும் போது இது வரைக்கும் என்ன ரிசல்ட், எதனால் இறந்தாங்க, என்ன உடல் பாதிப்புன்ற எந்த ஒரு தகவலுமே சோஷியல் மீடியாவிலையும் வெளியவும் எங்கேயுமே வரவே இல்லை. அது காரணமே வந்து நம்மளோட போனி கபூர் பெரிய இன்ஃப்ளூயன்ஸான ஆள் அப்படின்னு சொல்லி தான். இப்போ போனி கபூர் இருந்துகிட்டு இருக்க எல்லா சொத்துகளுமே நம்மளோட ஸ்ரீதேவி இது தான். அவர் அதை ஆக்கிரமப்படுத்தி நம்ம ஸ்ரீதேவியும் வந்து கிட்டத்தட்ட வந்து இது மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப தகவல்களை சீட்டெலாம் ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.